ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உலகக்கோப்பைக்கான முதல் அரையிறுதி போட்டியில இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கிட்ட 18 ரன்கள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவி இந்த உலகக்கோப்பை தொடர்ல இருந்து வெளியேறாங்க. இந்த போட்டியில இந்தியா தோல்வியை தழுவுனதுக்கு மகேந்திர சிங் தோனியோட ரன் அவுட் ஒரு முக்கியமான காரணம் அமைஞ்சிருச்சு. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த உலகக்கோப்பைக்கான முதல் அரையிறுதி போட்டி நேற்று நடந்துச்சு. அதுல மழை குறுக்கிட்ட காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா முதல் நாள் தடைப்பட்ட ஆட்டம் இன்று அதே ஓவர்ல இருந்து தொடங்கப்பட்டுச்சு. 50 ஓவர் முடிவுக்கு நியூசிலாந்து அணி 8 விக்கெட் இழப்பிற்கு 239 ரன்கள் எடுத்தாங்க. இன்று 240 ரன்கள் அப்படின்ற இலக்கை நோக்கி கிளம்புறீங்க இந்திய அணி. பாத்தீங்கன்னா நியூசிலாந்து அணியோட பந்து வச்ச சமாளிக்க முடியாம ரொம்பவே திணறினாங்க. மைதானத்துல மழை பெய்திருந்த காரணத்தால ஆடுகளம் முழுக்க வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமா மாறிடுச்சு. இதனைத் தொடர்ந்து இந்திய அணியின் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான கே.எல். ராகுல், ரோஹித் சர்மா, கேப்டன் விராட் கோலி 3 பேருமே தலா 1 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறிட்டாங்க. சிறிதளவு தாக்கு பிடிச்ச ரிஷப் பந்த் மற்றும் ஹார்திக் பாண்டியா இவங்க 2 பேரும் தலா 32 ரன்களை எடுத்து ஆட்டம் இழந்து வெளியேற அதன் பிறகு ஜோடி சேர்ந்த இந்திய அணியின் விக்கெட் கீப்பரான மகேந்திர சிங் தோனி மற்றும் ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேரும் இணைந்து ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. கண்டிப்பா இந்திய அணி இவங்க இருக்கும்போது ஜெயிச்சிடும் அப்படின்னு நம்பிக்கை இருந்த நிலைமையில கடைசி நேரத்துல ஜடேஜா அவுட் ஆக கடைசி 2 ஓவருக்கு இந்திய அணியோட வெற்றிக்கு 31 ரன்கள் தேவைப்பட்டுச்சு. அப்போது மகேந்திர சிங் தோனி ஒரு சிக்ஸ் அடிக்க கண்டிப்பா இந்திய அணி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க. இருந்தாலும் அதே ஓவர்ல மகேந்திர சிங் தோனி பாலை தட்டி விட்டு 2 ரன்களை எடுப்பதற்காக ஓடிய போது 2வது ரன்ல பந்தை எடுத்து த்ரோ பண்ண கப்தில் டைரக்டா ஸ்டெம்ப பார்த்து அடிச்சிட்டாரு. ரொம்பவே துல்லியமா அடிக்கப்பட்ட இந்த த்ரோ மகேந்திர சிங் தோனியை ரன் அவுட் ஆக்கிடுச்சு. நூலையில மகேந்திர சிங் தோனி அவுட் ஆகி வெளியேற இந்திய அணி தோல்வியை தழுவிட்டாங்க. 2வது இன்னிங்ஸ் தொடங்கிய உடனே இந்திய அணி ஜெயிக்காது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த இந்திய ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தினவங்க தான் ஜடேஜா மற்றும் மகேந்திர சிங் தோனி. தோனி கடைசி வரைக்கும் களத்துல இருந்தா கண்டிப்பா இந்திய அணி ஜெயிக்கும் அப்படின்னு நினைச்சிருந்த போது மகேந்திர சிங் தோனியோட அந்த ரன் அவுட் கோடிக்கணக்கான இந்திய ரசிகர்களின் கனவை தகர்த்திருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்திய அணியோட தோல்விக்கு யார் காரணம் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.